உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிளக்ட்ரம் வைக்காத கையிலே வாசி அப்படின்னு கையில எப்படி சார் வாசிக்கிறது? அது ஃபர்ஸ்ட் பீஜம் கேளுங்க. அன்பிற்கினிய ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பைரவி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் அழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய பயணத்தை பற்றி பேசுவது நம்மளுடைய வழக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக மிகப்பெரிய மேண்ட்லின் பிளேயர் மற்றும் நிறைய இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி பிளேயர்னு சொல்லலாம், திரு சீனு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய ஒரு மேண்ட்லின் பீஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அருமையாக இருந்தது சார். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எந்த வயசுலேருந்து கற்றுக்கிட்டீங்க சார்? சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? எம்எஸ்சி சார். எம்எஸ்சி சார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க. சூப்பர் சார். ஸோ அவர்கிட்ட எம்எஸ்சி சார்கிட்ட கற்றுக்கிட்டு வாசித்த படங்கள் ஞாபகம் இருக்கா? எந்த படத்துலேருந்து வாசிச்சிருக்கீங்க? நிறைய படங்கள். நிறைய படங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்தே அங்கேருந்து வாசிட்டு இருக்காங்க. அவர் தான் நமக்கு. உங்கள் அப்பா ஒரு மேண்ட்லின் பிளேயர் இல்லைங்களா? ஆமாம். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பாவை பற்றி. அவர் பழைய காலத்து மிஷனு, ரொம்ப சீனியர் மிஷன். அவர் வீண பிளேயர். ஓகே. முருதங்கம் பிளேயர், மேண்ட்லின் பிளேயர். எம்எஸ்சி பீரியடில் அவர் தான் மேண்ட்லின். ரொம்ப சீனியர். ரொம்ப சீனியர். அவரது வச்ச அந்த எப்படி கட்டடம் மாதிரி, ரொம்ப எந்த பிட்டாக இருந்தாலும் அவர் இருக்குது. அவர் தான் ஜாதகம், அது மெயின். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அதை அவர் வாஸ்ட ஹிட்ஸ் தான் எல்லாம். ஸோ நீங்கள் எம்எஸ்வி சார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் நிறைய மியூசிஷியன்ஸ் கிட்ட வாச்சிருக்கீங்க இல்லையா? ராஜா சார்கிட்ட வாச்சிருக்கீங்க. ஆமாம். ரஹ்மான் சார்க்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வாசிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. ரோஜா. ஸோ ரோஜாவில் நீங்கள் வாசித்த அந்த படம், அந்த பாடல் ஃபஸ்ட்டு படம் ரோஜா ரஹ்மான் சார்க்கு. காலையில் ஒரு காலையில் 8 மணிக்கு போயிட்டோம். வந்த உடனே அவர் கம்ப்யூட்டராக அப்படியே. அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறேன். அவரை பார்த்தேன், வாசி அப்படின்னாரு. அது எடுத்த உடனே இந்த பிட்டு தான் கொடுத்தார் அவர். எனக்கு அது ஒன்றுன்னா சாலி லா பா, அது ட்ரெமுவாக ட்ரெமுவாக கேட்டார். அப்புறம் பிட்டு மெலோடி ஸ்டார்ட்டுக்கு இப்படி ஆரம்பிச்சு வாசிக்க ஆரம்பிச்சிங்க. எனக்குரிய எத்தனை லேட்டஸ்ட் படம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த படத்துலேயே இன்னொரு பாடலும் வாசிச்சிருந்தீங்க சார், காதல் ரோஜாவே. அந்த பாட்டும் வாசிருந்தீங்க இல்லைங்களா? இந்த இப்படி ஆரம்பித்து ஒரு ஒரு பாட்டு அவருக்கு என்ன சொல்கிறதோ அதுக்கு மாதிரி டியூன் பண்ணி ராகத்தை டியூன் பண்ணி வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாசித்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். வேறு எந்தெந்த மியூசிக் டைரக்டர்லாம் வாசிருக்கீங்க, என்னென்ன பாடலாம் வாசிருக்கீங்க சார்? ஹாரிஸுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். நல்ல டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன வந்து ஃபோன் பண்ணி பர்சனலாக சொல்லுவார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இது வேணும்னு. அப்போது நான் பிளக்ட்ரம் எடுத்தேன். இல்லை பிளக்ட்ரம் வைக்காத கையிலே வாசி அப்படின்னு. கையில் எப்படி சார் வாசிக்கிறது? அது ஃபஸ்ட்டு பீஜம் கேளுங்க.
இப்படி தான் ஆரம்பித்தோம். அப்புறம் நெஞ்சே நெஞ்சேன்னு அப்படி பாட்டு பாட்டு ஆரம்பிக்கும். ஓ, அது கிட்டார் தான் நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சபடி யூக்ளின்னு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அது ஹாரிஸ் சார் சார் தவிர வேறு என்னென்ன மியூசிக் டைரக்டர் வாசிச்சிருக்கீங்க சார்? ஹாரிஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பசிகரா வந்து மறக்க முடியாத மேன்லின். அவருக்கு எனக்கு பிடிச்ச பீட்டு சார். அவர் மேன்லின்லேயே கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ட்ரை பண்ணுறேன் சார். இந்த அவர் கேட்குற ஸ்டைலில் ஒரே லைட்டில் கேட்குறாரு. சூப்பர் சார், ரொம்ப கேட்கவே இனிமையாக இருக்குது இந்த பாட்டு. ரொம்ப அவருக்கு ரொம்ப டேர்னிங் பாயிண்ட், ரொம்ப ஹிட்டு இந்த வசீகரா பாட்டு. ஆமாம், வசீகர அந்த பாட்டை வந்து வாண்டடாக அந்த பீஸ் முக்கியமாக கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணி அவர் நல்லா அவர் சொல்கிற ஸ்டைலுக்கு நாங்கள் வாச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன படங்கள் சார் வச்சுருக்கீங்க அவருக்கு ஞாபகம் இருக்கா? அவரது இது ஹைலைட்டு. அதுக்கப்புறம் நிறைய பாட்டுகள் அவருக்கு, நிறைய படங்கள், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேறு என்னென்ன மியூசிக் டேரக்டர்ஸ் வச்சுருக்கீங்க? இந்த ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ரஹ்மான் சாருக்கு வந்து உசிலம்பட்டி பேஞ்சோ கொண்டு வந்திருக்கேன். அந்த டென்னர் பேஞ்சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரொம்ப ஹைலைட். அந்த அந்த பிட்டுக்காக அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த உசிலம்பட்டி அந்த ஒரு அந்த சாங். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன சார்? இந்த பேஞ்சோ இது பேர், இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பேஞ்சோ. டென்னர் பேஞ்சோன்னு சொல்லலாம், பேஞ்சோன்னு சொல்லலாம். இது வந்து ரஹ்மான் சார்கிட்ட வாச்சிருக்கு வாச்சிருக்கு. இது வந்து கட்டும் சேலம் அடிப்புல நான் பாடலும் நல்ல ஃபேமஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே நீங்கள் வாசிக்கலாம். எல்லாமே ஃபேமஸ் பிஜிஎம் சாங், வெரி குட் சாங் சார். கண்டிப்பாக. இது வேறு எந்தெந்த மியூசிக் டைரக்டருக்கு, லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் வாசிக்கிட்டு இருக்கீங்க சார்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹாரிஸ்க்கு நிறையா வச்சேன். ஸோ செல்லமே படத்தில் ஹாரிஸ் சாருக்கு ஒரு பாட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த கும்மியடி 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 கறி. அருமையான சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூட் சார். ஸோ இது வந்து நான் ரஹ்மான் சார் கூட போகும்போது அங்கே வாங்கினேன். எந்த ஊரில் வாங்கினீங்க சார்? நியூயார்க் பக்கத்தில். நியூயார்க் அது பக்கத்தில் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில். அது ஃபோக்கு, ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க வாச்சிட்டு இருந்தாங்க. இது ஃபோக்குன்னு, கண்ட்ரி ஃபோக்குன்னு சொல்லி இந்த சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்பானிஷ் கிட்டார் கிட்டார் ஸ்டைலில் அப்படி சொல்வார். எந்தெந்த மியூசிக் டைரக்டருக்கு வாச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டே வாங்கினேன். வாங்கின உடனே அவர் வாட்சி காட்டினேன், இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு. ரஹ்மான் சாருக்கு வாச்சிங்க, வேற யாருக்கெல்லாம் வாச்சிருக்கீங்க சார்? ஹாரிஸ்க்கு. ஹாரிஸ்க்கு ஃபஸ்ட்டு அவர்கிட்டையும் இதே தான் சொன்னேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் அவர் சார் கூட போய் வாங்கினேன், ஸ்டைல் இந்த மாதிரி வாசிக்க சொன்னார் அப்படின்னு. சரி உடனே வாங்கினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது சாங் வாட்ச் ஞாபகம் இருக்கா சார்? இந்த ஐடி தவிர இப்படியே ஆரம்பித்தோம். இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் அதை பேஸ் பண்ணி வாட்ச் அதை ஆரம்பித்து அப்படியே சாங் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கிட்டார் அதில் ஸ்லைடு கிட்டார்லாம் கொண்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன சார்? இது சார் அரேபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஊதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவர் ரஹ்மான் சாரே வாங்கிட்டு
அவரே ப்ரெசென்ட் பண்ணி எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீ வாசி அப்படின்னாரு. சரி சார், ட்ரை பண்ணுற, என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுற அப்படின்னாரு. வாசிங்க வரும், ஏதாவது வரும் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் கொஞ்சம் பார்த்து வாசிக்கணும் சார், எல்லாம் ஃப்ரெட்டு கிடையாது. நம்ம சாரி கம்மப்பா சார் எதுக்குமே இது சார், வேறு நோட்டு போயிடும், வேறு நோட்டு, இந்த நோட்டு போயிடும், இந்த நோட்டு போட்டில் எல்லாம் நோட்டு போடும். அப்போ இதை சொல்கிறத கையை பார்த்து அப்படி பிடிச்சிட்டு அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். காதல் தேசம் படத்தில் முஸ்தபா முஸ்தபா பாடலுக்காக ரொம்ப ஃபேமஸ் சாங், அந்த பாட்டில் வாசிச்சேன். வாசிருப்பீங்க, ரொம்ப அருமையான சாங், அண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு சாங், அவ்வளோ அருமையான வாசிருக்கீங்க, தேங்க்யூ, ரொம்ப அருமையாக இருந்தது சார். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாமா? பார்க்கலாம் சார். இது வந்து சொர்மண்டல் சொல்லலாம், இல்லை நம்ம ஹார்ப் கூட சொல்லலாம். இது பேர் ஹார்ப்னா அது, இதில் டபுள் டபுள் ஸ்ட்ரிங்குன்னா சொர்மண்டல், சொர்மண்டல். அது அது இதோட அது இப்போ ரெக்கார்டிங்கில் வரல, நான் அர்ஜென்ட்டாக இது கொண்டு வந்தேன். இது அவர் யூஸ் பண்ணிக்கார், ரஹ்மான் சார். ஓ சுல்தாஹே மேரா, அந்த பாட்டு அதில் ரொம்ப அந்த ஹார்ப்பு ஃபுல்லாக இப்படி வரும், ரொம்ப அவர் ஸ்பெஷலாக அவர் அவருக்கு மட்டும் அது நல்லா ஆசைப்படுவார், அந்த ராகம் வேணும், அந்த ராகம் கண்டிப்பாக வேணும் அப்படி. இதில் எப்படி சார் ராகம் வாசிக்கிறது? இல்லை ஃபுல்லாக ஒரு அவருக்கு இன்னும் எப்படி சொல்கிறாரோ அந்த நோட்டு பார்த்து கரெக்டாக டியூன் பண்ணிவிட்டு அழகாக டியூன் பண்ணி வாசிக்கும் அந்த சாங்கை கேளு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்களா? இது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சார்? இது இது வந்து டெல்லி சார், டெல்லியில் சார். சார் இந்த நீங்கள் ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சொல்லுங்கள் சார். இது வந்து யூக்லி, இது வந்து ஃப்ரெட்டு, ஃப்ரெட்டு லைட்டாக ஃப்ரெட்டு இருக்குது, பட்டு படாத மாதிரி கேட்பார் அவர். சரிங்க, வாட்சி காட்டுறேன் அப்படின்னு இதுதான் கேட்கும். அப்போது இன்னும் டேம்பாக வேணும்னு வருது. இப்போ இந்த பிளக்டரும் கூட யூஸ் பண்ணாமல் அப்போ கையில் வச்சு நெஞ்சு அப்படின்னு ஆரம்பிக்கும், அப்படி ஆரம்பித்தேன் சார். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது பீப்பான்னு சொல்லுவாங்க, சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் வந்து எனக்கு மாண்டடாக பர்சனலாக கொண்டு வந்து கொடுத்தாரு. யார் சார் எடுத்து? ஹாரிஸ் சார். ஹாரிஸ் அவர் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து இதில் ஒரு நல்ல ஹிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். சூப்பர் சார். ஸோ இது வாங்கி சுடுவா அப்படிங்கிற படத்தில் கிப்ரான் சாருக்காக நீங்கள் வாசிச்சது இல்லைங்களா? வாங்கி கொடுத்தது ஹாரி சார், வாசிச்சது வந்து கிப்ரான் சார். அவர்கிட்ட சொன்னேன் நான், ஹாரி சார்கிட்ட சொன்னேன், இது வந்து ஃப்ரெட்டு கிடையாது, எல்லாமே கிளாஸ் பீஸ், கிளாஸ் பீஸ்ல அப்படி பிளேடு மாதிரி இருக்கும். ஓ இதில் இதில் பெண்ட் பண்ணும் அப்படி பெண்ட் பண்ணும்போது கை கட் ஆகிடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதில் வாசி என்ன வடிக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிட்டு வாசித்தேன்.
ரொம்ப எனக்கு இந்த பிட் ஹிட் ஆயிடுச்சு, ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. சார் நீங்க இளையராஜா சாருக்காக என்னென்ன படங்கள்லாம் வாசிச்சிருக்கீங்க சார், ஞாபகம் இருக்கா? என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி மேண்டில ஆரம்பிச்சிருக்கேன், பேஞ்சலையும் ஆரம்பிச்சிருக்கேன். பேஞ்சல வந்து நீலா அது வானத்து மேலே அதில் ஃபர்ஸ்ட் பீஜம் வாசிச்சு. அப்போல்லாம் குரூப்பாக இருந்தோம், குரூப்பாக இருக்கும். ஒருத்தர் வாசிக்கிறதுல ஒரு நாலஞ்சு பேர் மெசிஷியன்ஸாக இருந்தாங்க. அப்போது அந்த சவுண்டு எஃபெக்ட் கிடச்சிது நல்லா. தேவா சார்கிட்ட வாசிக்கிறீங்க சார்? வாசிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் தேவா சார். ஆட்டோக்காரோ அந்த பாட்டு டன் அது கூட ஒரு அஞ்சு பேஞ்சோ ஆறு பேஞ்சோ போட்டு நல்ல ஃபுல் ஃபுல் அஞ்சு பேஞ்சோ இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஏ ஆட்டோக்காரன் அந்த அவருக்காக தேவா சார் எஸ் ஏ ராஜ்குமார் சாருக்கு வாசிச்ச அனுபவம் இருக்கா சார்? டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் அந்த டைம்ல பழைய பாட்டுங்க நிறைய வாசிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சார் டல்சிமர் சார். அப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆரம்பித்தோம், அப்படியே சின்ன சின்ன ஆசை பாட்டு அப்படியே வந்தது. அதில் ஃபஸ்ட்டு சாங்கும் வந்தது, அதில் வந்து அது வேறு சுதில் டூன் அப்படியே ஆரம்பித்தேன் அந்த சாங். வேறு எந்தெந்த மியூசிக் டைரக்டர் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க அப்படிங்க சார்? இது வந்து முக்கியமாக ரஹ்மான் சார் வாசிக்கும் போது அவர் நிறைய சொல்வார். சந்தூர், இது பேர் சந்தூர்னு சொல்லுவாங்க, இதோட கொஞ்சம் பெருசாது சத்து. டல்சிமர் வந்து இந்த சைஸ். அப்படியே ஹார் சார்மெண்டல் ஹார் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மாதிரி. பட் ஆனால் ஃபேமிலி வந்து ஒரே ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி தான். அதுக்கு இது ஹேம் என்ன சொல்லுவாங்க, டல்சிமர், அப்புறம் டோபரான் கூட சொல்லுவாங்க, வேறு என்ன ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அவங்க ஒரு பேர், அந்த அந்த ஊரில் அவங்க ஒரு லாங்குவேஜ், அவங்க வேறு பேர் சொல்லுவாங்க. சார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் எப்படி சார் ஓன் இம்ப்ரோவைஸ்லேயே நீங்களே கற்றுக்கிட்டீங்களா சார்? அவர் ஃபஸ்ட்டு விஷ்ணு சார், எம்எஸ்சி சார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே எங்கள் ஊர் வந்துட்டார், எங்கள் ஊர் அப்படின்னு வருது சார். நாட் தெலுங்கு சார், எங்கள் ஊர் அப்படின்னு இல்லை, சந்தூர்ன்றது அவர் சொல்ல தெரியாது. சொந்த ஊர், சொந்த ஊர், சொந்த தெலுங்கில் சொந்த ஊர்னு, சொந்த சந்தூர்னு சொல்கிறது சொந்த ஊர் அப்படின்ற, சொந்த ஊர் தமிழில் சொல்கிறது சொந்த ஊர்னு. அதுக்கு அவர் வந்து சொந்த வீடு, சொந்த வீடு அப்படி அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஆரம்பித்தது அது, அப்படியே இந்த செட்டப்பை அப்படியே அவர் சொன்னது. அதுலேருந்து நாங்கள் படிப்படியாக நிறைய மீதி டேட்டர்ஸ் கிட்ட முதல் எங்களுக்கு ஆசீர்வாதம் எம்எஸ்வி சார் தான், அவர் தான். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை நம்ம கூட பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சீனு சார் அவர்கள் அநேக இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கூட வாசித்து ரொம்பவே அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கலர்ஃபுல் ஆக்கியிருக்காங்க. எண்ணற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கெவின். நன்றி, வணக்கம்.